1176 மதிப்பெண்கள் பெற்றதை விட தன் மருத்துவ படிப்பிற்கான உரிமையை கேட்டு அவள் உச்ச நீதிமன்றம் சென்றபோது மிகவும் பெருமையோடு நிமிர்ந்து பார்த்தேன். அண்மையில் வெளியான ஆனந்த விகடனில் கூட புதிய போராளிகள் என்ற பட்டியலில் இடம் பிடித்திருந்தாள் இந்த தங்கை. அவ்வளவு பெரிய போர்க்குணமிக்க ஒரு இளந்தளிர் அது உதிர்ந்துவிட்டது என்று நினைக்கிற போது குருதி கொதிக்கிறது. செய்தி கேட்டதிலிருந்து அவ்வளவு மன வலி. செய்தியை பார்த்து கொண்டிருந்த போது என்னுடைய கைவழி அவர்கள் கூட இந்த பிள்ளை ஒரு ஆண்டு முன்பு பிறந்திருந்தால் மருத்துவராயிருப்பாளே என்று சொன்னார். இது ஒரு பெரிய வலி. அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். காதலில் தோற்று போனதற்கெல்லாம் தற்கொலை செய்து கொள்வார்களா என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பயிர் செத்ததுக்கெல்லாம் உயிரை மாய்த்துக் கொள்வார்களா என்று கேட்கிறார்கள். 400 மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் நிலத்திலேயே செத்து விழுந்திருக்கிறார்கள். அதை போல சிறுவயது முதல் தூக்கி சுமந்து வந்த ஒரு கனவு, தான் மருத்துவராக வரும், தன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற கனவு, தான் நேசித்த கல்வி. அந்த கனவு சிதைக்கப்பட்ட போது அது தாங்கிக் கொள்ள முடியாத வழியில் தான் நம் தங்கை இந்த துயர முடிவை தேடிவிட்டார். பல ஆண்டுகளாக நாம பேசி வர்றோம், இந்தியா என்கிற நாடு விற்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பறிபோகிற போது நாம் பதறுகிறோம். இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற தனியார் மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையில இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இந்த கொள்கையில இந்த நாடு ஒரு சந்தை. இதை நன்கு விளங்கிக் கொள்ளணும். 1991 இதை கொண்டு வரா. ஆனா 1995 தான் இங்க செயல்படுத்த தொடங்குறான். இந்த திட்டங்களுக்கு எல்லாம் தந்தை ஒருத்தர் இருக்கான், அதான் ஆர்த்தர் டங்கல்னு. அதனாலதான் டங்கல் திட்டம்னு இதுக்கு பேரு. தனியார் மயம்னா இந்த உலக வர்த்தக அமைப்புன்னு ஒன்னு இருக்கு, WTO. அவனுடைய கொள்கை என்னன்னு நீங்க விளங்கிக் கொள்ளணும். கல்வி மருத்துவம் எல்லாம் நமக்கு சேவை அப்படி நம்ம நினைக்கிறோம். குடிநீர் எல்லாம் அதை மக்களுக்கு கொடுப்பது அரசினுடைய கடமை, அது உயிர் தேவை அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதுன்னா அதை ஒரு தொழிலா பாக்குது. அரசின் வேலை தொழில் நடத்துவது அல்ல என்று சொல்லுது. அதனால நீங்க கல்வி மருத்துவத்தை எல்லாம் தனியாற்ற கொடுத்துரு. இப்ப சரியாக இயங்க முடியாத, நடத்த முடியாத அரசு பள்ளிகளை எல்லாம் தனியாக்க கொடுத்துருங்கிறான். கொடுத்துருவாங்க. என்ன இல்ல, 30 கூட மாணவர் சேர்க்கையை பெற முடியாத பொறியியல் கல்வியில எல்லாம் தனியாக்க கொடுங்கிறான். இப்ப கல்வி விற்பனைக்கு வந்து விட்டது. மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் வியாபாரம் ஆகிவிட்டது. இத பல தடவை பேசிட்டான், அவன் வித்துட்டான். கல்வி என்பது அறிவு என்பது மானுட உரிமை, மருத்துவம் என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இதை கொடுக்க தவறுவது மாபெரும் கொடுமை. ஆனால் இந்த உலக வர்த்தக அமைப்புல இது சாத்தியப்படல. விடுதலை பெற்று 70 ஆயிடுச்சு. 71 போயிட்டு இருக்கான் இந்த நீட் தேர்வு. நீட் தேர்வு இதன் மூலம்தான் தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியும்ங்கிறான் இந்த நாட்டுல. நல்லா கவனிக்கணும் அதுல. அப்ப இதுவரை இந்த 70 தரமான மருத்துவர்களை நீங்க உருவாக்கவில்லையா? இந்த நீட் தேர்வுல படித்து வந்த மாணவர்கள் மருத்துவர்கள் ஆகி வந்தாலும் டெங்குக்கு நிலவேம்புதான் குடிக்கணுமா, வேற எதுவும் மருந்து கொண்டு வந்துருவீங்களா? அதான் நம்ம கேட்கணும். இவ்வளவு மருத்துவம் வளர்ந்து விருச்சு, இவ்வளவு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்க நீங்களே, டெங்கு காய்ச்சலுக்கு என் தாத்தனும் பாட்டனும் கண்டுபிடிச்ச அந்த நிலவேம்பு கஷாயத்தை தான் குடிக்க சொல்றீங்க. அவன் கண்டுபிடிச்சவன் இந்த நீட்டு தேர்வு எழுதினவில்ல ராஜா, அவன் மருத்துவமே படிக்காத மகான் என் தாத்தனும் பாட்டனும். மஞ்சக மழை வந்துருச்சு சாண்டிஸ். இந்த நீட்டு தருணம் எழுதின மேதைகள் வேற எதுவும் மருந்து கண்டுபிடிப்பா, இல்ல கீழா நெல்லி அரைச்சு ஆட்டு பண்ண கரைச்சு குடுப்பீங்களா? என்னடா நீங்க தரம் தரத்தை கொண்டு வந்துருப்பீங்க? என்ன தரம் கொண்டு வந்துருப்பீங்க? கால கொடுமை. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரா இருக்காரு, பல பேர் மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பிச்சிருக்கான். இங்க கூட ஒரு தங்கச்சி இருக்கா, 1048 மார்க் மதிப்பெண்களை பெற்றுட்டு பார்வதின்னு ஒரு தங்கச்சி, அவனும் நீட்ல காலி ஆயிட்டான். பல பேருக்கா லேட்டான். அதுபோல பல பேர் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிச்சிருக்கான். பெருந்தலைவர் முதலமைச்சர், முதலமைச்சருக்கென்று இட ஒதுக்கீடு இருக்கு, 10 கோட்டா 10 இடம். அவர்கிட்ட கொண்டாந்து அந்த கோப்புகளை கொடுக்கறாங்க, புரட்டுறாரு. முன்னாடி நிக்கிற அதிகாரி எல்லாம் நினைக்கிறாங்க கட்சிக்காரனா பார்த்து போட்டுவாரு காமராஜ். சிலர் நினைக்கிறான் சாதிக்காரனா பார்த்து போட்டுவாரு காமராஜ். 10 கூட இல்ல, டக்கு டக்குன்னு குறிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. வண்டியில ஏறி உட்காரும்போது என்னையா, 100 விண்ணப்பம் இருந்துச்சு, 10 நிமிஷத்துல எல்லாம் குறிச்சு கொடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு. ஆமா பாத்தேன், இப்படி புரட்டிக்கிட்டே வந்தேன். அதுல அப்பா கையெழுத்து இருக்கிற இடத்துல 10 தான் கைரை வச்சிருந்தான். படிப்பறிவு இல்லாது
கல்வி போய் சேராத அந்த குடும்பத்திற்கு கல்வி விளக்கு ஏற்றிருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் படித்து மருத்துவராக வேண்டும் என்று கைரேக வச்ச அப்பன் போட்டுலாம் பாரு அந்த விண்ணப்பங்களை நான் வந்து குறிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவன் காலத்துல அவன் பேத்தி இன்னைக்கு கூலி தொழிலாளியின் மகள் மூட்டை தூக்கி பிள்ளைக்கிற ஒரு ஏழை தொழிலாளியின் மகள் படிக்க முடியல செத்து விட்டார். தகுதி குறைவா இல்ல, மதிப்பெண்கள் பெறாமல் மருத்துவ படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா வேற. 1200க்கு 1176 மதிப்பெண்கள் பெற்று இந்த மருத்துவ படிப்பு படிக்கணும்னா அது மருத்துவம் இல்லடாது, அதை விட ஒரு கேவலம் இந்த நாட்டில் ஒரு படிப்பு. அந்த படிப்பு எனக்கு ரூசோ சொல்றான், குற்றவாளியை பிடித்து நீ தூக்கில போடுறதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை பிடித்து தூக்கில போடுங்கிறான். என் தங்கச்சி தூக்கில தொங்கினாவார், இதற்கான காரணம் யாரு, இதற்கான காரணம் என்ன, அந்த காரணத்திற்கான காரணம் யார், இவர்களை ஒரு நாள் தூக்கில் இடுகின்ற காலத்தை நாங்கள் விரைவில் உருவாக்கலாம். வஞ்சம் வச்சு பழி தீர்ப்பேன், வஞ்சம் வச்சு பழி தீர்ப்பேன். மன்மோகன் சிங்கே சொல்றாரு பாருங்க, மோடி என்னை விட சிறந்த வியாபாரியா இருக்கிறாரு. அவரே சொல்றாரு, உன் நாடு அறிவிக்கிறது ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை, அதுவே சொல்லிருது. இது மார்க்கெட், இந்தியா வெரி பிக் மார்க்கெட். பிரதமர் முதல்வர்கள் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், எம்எல்ஏ எம்பி எல்லாம் சேல்ஸ்மேன். புரியுதா? இதை நாடாக்கணும். நீ இந்த அரசியலை புரிஞ்சுக்கிறாம தங்கச்சியை கொண்டு விட்டாங்கன்னா சரியா வராது ராஜா, சரியா வராது. அவன் நுட்பமா பேசுவான், நுட்பமா பேசுவான். அவனுடைய நோக்கம் சமஸ்கிருதம் படினா படிக்க மாட்டான், ஹிந்தி படினா படிக்க மாட்டான். அப்ப என்னடா பண்றான், ஆச்சா நீட் தேர்வு, மத்திய பாடத்திட்ட பள்ளி சிபிஎஸ்இ, இதுலதான் கேள்வி, ஹிந்திலையும் இங்கிலீஷ்ல தான் கேள்வி இருக்கு. இதுல இருந்துதான் இந்த வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுது. அப்ப இந்த பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் தான் இதுல தேர்ச்சி பெற முடியும். என் தங்கச்சி மாதிரி 1200க்கு 176 மதிப்பெண்கள் பெற்றாலும் பயன் இல்ல, நல்ல விளங்கணும். இது போராடி பெற்ற சமூக நீதியின் மீது விழுந்த சம்மட்டி அடி. சமூக நீதி காத்தம் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் சமரசம் செய்து கொண்டதால் வந்த வினை. இத பேசுறதுக்கு ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் தகுதி கொண்டவரா, நாம் தமிழத்த கட்சியை தவிர தமிழ் தேசியத்தின் உரிமையை வித்து விட்டு பதவி அளிப்பவனுக்கும் என்னடா வித்தியாசம், என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம். செத்து போனா 7 லட்சம், நீங்க எல்லாரும் செத்து போறோம், உங்க ஒரு வீட்டுக்கு 7 கோடி கொடுக்குறேன். 7 கோடி அறிவிக்கிறேன். என் தங்கச்சி சாவுக்கு 7 லட்சம் கொடுத்தவர்கள் இறந்து போங்கள், 7 கோடி. நான் செத்தது உங்கள் உதவி தொகைக்காக அல்ல, என் இனத்தின் உரிமைக்காக. நீ கொடுக்கிற பிச்சை காசு ஒரு நிர்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தினான். இனிமே நம்ம பிள்ளைகள் இந்த சிபிஎஸ்இ நம்பி சொல்லாம இருங்க, அரசு பள்ளியில தான் மத்திய படுத்திட்டு வந்துடும். இதனால என்ன ஆயிரும்னா, ஏற்கனவே தாய்மொழி படிக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல. இப்ப இந்த பாடத்திட்டத்தில் வரும்போது இந்தியாவிலேயே ஒரு வீரம் மரத்தி இருக்கிறான, எங்க அப்பா தான் வேலநாச்சியார் தான். நீங்க வந்துக்கணும், இவ்வளவுக்கு சாஞ்சி ராணி லட்சுமி பாய பேசிருப்பான், அவன் வெள்ளக்காரனே ஏத்துட்டான், கண்ட போட்டது இல்ல, பக்கத்தில் இருக்கிற சமாஸ்தானங்களை ஏத்தான் கண்ட போட்டிருந்தான். அவன் பாடத்திட்டத்தில் எப்படி எழுதுறான், தமிழ்நாட்டு பாடத்திட்டத்திலேயே தென்னாட்டின் சாஞ்சி ராணி என்று வீரப்பாட்டி வேலுநாச்சியார் எழுதுறான். நீங்க நானும் அப்படித்தான் படிக்கிறோம். ஆனால் வேலுநாச்சியார் பிறந்து இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மனுப்பெண்ணுங்கிற லட்சுமி பாய் பிறக்கிறான். எப்படி வரலாற்று ஒரு புழுது பத்து எப்படி இருக்கு பாரு. நீ வல்லபாய் பட்டேல படிப்பா, இங்க வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல். ஆனால் மாடு கூட இழுக்கத்தில் இருக்கிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்த மகத்தான பெருந்தகை நமது பாட்டன் வாவு சிதம்பரம் அதை பற்றி ஒரு வார்த்தை அந்த பாடத்தில் வரலாறு, பாடத்திட்ட வரலாறு வரலாற்று வர. ஒரு தேசியனத்தின் வரலாற்றை மறைப்பது என்பது ஒரு தேசியனத்தை ஒரு மரத்தை வேரோடு வெட்டி வீழ்த்துவதற்கு இணையானது. நீ எந்த காலத்திலும் அழிச்சு விட மாட்டார், உன் அடையாளத்தை அழிச்சு உன் மொழியை அழிச்சுட்டு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் அதை நிறுவுவதற்கான வேலை திட்டம் தான் இந்த நீட்டு. நான் முதலமைச்சராக நீட்டுனா ஒரே வெட்டு.
மத்திய மருத்துவ சங்க மருத்துவ கவுன்சில் இருக்குதா, அது என்னை அங்கே இருக்கல, என்ன கட்டு போச்சு எனக்கு ஒண்ணு இல்ல. என் பள்ளி இங்க பாரு, பள்ளி என்னோடது, கல்வி என்னோடது, பள்ளி கல்லூரி என்னோடது, காசு என்னோடது, படிக்கிறவன் யார், ஏன் 30 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கா அறிவிச்சிருக்கான், அதுல ஒருத்தன் கூட என் தம்பி தம்பி தங்கச்சி இல்ல. ஆனா இருக்கிறேன் அந்த பாரு, அந்த நெகர்வால், அகர்வால், அல்வாவால், கேக்குவால், ஏதோ காசு, யார் காசு, என் ஆத்தால பெண் காசு, அனிதா சாக குடுத்துட்டு அப்ப மூட்டை தூக்குறான்ல, அவன் வேவையில வளர்ந்த காசு, அவன் காசுல எவனா ஒருத்த மருத்துவம் படிப்பான், என் கல்லூரியில, என் இடத்துல, என் தங்கச்சிக்கான இடத்துல, அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவளை தூக்கி புதவெளியில போச்சுட்டு, புதவெளியில இருக்க வேண்டியவனை தூக்கி அந்த இடத்துல உட்கார வைக்கிறான். இப்ப அவன் படிச்சுட்டு போவான். இந்த படிச்சுட்டு வந்த இந்த இந்த மருத்துவ மேதைகள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில வந்து வேலை செய்வான, மக்களுக்கு வேலை செய்வானா, யாரு வேலை செய்வான், என் காசுல படிச்சு மருத்துவராயி அமெரிக்கா போவான், ஆஸ்திரேலியா போவான், பிரான்ஸ், ஜெர்மன் போவான், அல்லது இந்த நிலத்திலேயே தனியார் மருத்துவமனைகளில் போய் அதிக சம்பளத்துக்கு வேலை செய்வான். அரசு மருத்துவமனை காத்தாடி கிடக்கும், மருத்துவர் இருக்க மாட்டான், வர்ற மருத்துவனுக்கு இந்தி தவிர எதுவும் தெரியாது, இங்கிலீஷ்ல பேசுவான், ஹிந்தியில பேசுவான், எங்க ஆத்தால பார்த்தாலும் தலைவலி காய்ச்சல் உள்ள போய் பாப்பாங்க, அப்பா அப்பா வயிற்று வலிக்குதுப்பா, ஏற்கனவே மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் பயிற்சி மருத்துவர்களா போய் ஒரு சேவை மதிப்பெண்களுக்காக சிற்றூர்கள், கிராமப்புறங்கள, பழங்குடி மக்கள் வாழ்கிற மலைப்பகுதிகளில் சேவை செஞ்சாங்க, ஒரு ஆண்டு இரு ஆண்டுகளுக்கு, அதுக்கு ஒரு மதிப்பெண், நன்மதிப்பு, சேவை மதிப்பெண். அந்த முறையில படித்துக்கொண்டே பயிற்சி விட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த முறையில 50 விழுக்காடு அந்த மாணவர்களுக்காக பாதுகாப்புக்கு ஒரு அரசு வச்சிருந்து சட்டம் ஒதுக்கி அதை பறிச்சிருச்சு மத்திய அரசு. அவன் முடிவுட்டான், தமிழன்ல இனி ஏவனும் மருத்துவராக கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்வி நிறுவனங்கள் முழுக்க தனியார் முதலாளித்து போயிடும், அரசு நடத்தக்கூடாதுன்னு, மருத்துவமனையை அரசு நடத்தாது, அது உன் வேலை இல்லைன்னு, யாரு, உலக வர்த்தக அமைப்பு, அது உன் வேலை இல்லைன்னு. இப்ப குடிநீரை தனியார் தான் விற்கணும், அரசு நடத்தக்கூடாது, பாதையை அவன் தான் நடத்தணும், இப்ப நாட்டின் போக்குவரத்து தனியார் தான் நடத்தணும், நீ நடத்தக்கூடாது. ஒரு அம்மா இருக்காங்க, நளினி சிதம்பரம், நளினி சிதம்பரம் பாரதிய ஜனதா கொண்டு வருதுங்கிறான், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மனைவி இந்த நீட்டு தேர்வுக்கு ஆதரவா வாதிச்சு அந்த வழக்கை தோக்கடிக்கிறாங்க. கேட்டா கட்சிக்க காசுக்கு எதையும் செய்வீங்கன்னா, காசு கொடுத்தா எதையுமே செய்வீங்களா, எப்படி, எதற்காக நீட்டு தேர்வு என்பதை நம்ம விளங்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இவன் எல்லாத்தையும் ஒழி, ஒழுங்கா நாம் தமிழர் அரசு நிறுவனத்துக்கு பாடுபடு, வந்துட்டா அவன் நம்மட்ட கெஞ்சுவன். நான் தான் சொல்லிடுவனே, என் பிள்ளைகள் இந்த இளவஞ்சிருக்கு, அந்த என் தம்பி செந்தமிழ் செல்வ இருக்கான், இவங்க நீட்டு தேர்வு எழுதாத மருத்துவர்கள் தான், இந்த என் தம்பி சிவகுமார் இருக்கான், சிறந்த மருத்துவர்கள், என்ன விட்டு போச்சு, அமெரிக்காவில் இருக்கார் ஜவஹர் பழனியப்பங்க ஐயா, அவர் நீட்டு தேர்வு எழுதி போல, உலகத்தின் தலை சிறந்த நாடுங்கிறீங்க, பெரிய வல்லாதிக்க நாடுங்கிறீங்க, அங்க இருக்கிற மருத்துவத்துறையில அதிகமா எங்க சித்தப்பம் பெரிய அங்க வேலை செய்யறான், என்ன கட்டு போச்சு, இந்த அறிவுல என்ன குறைய, நீங்க என் புள்ள என் பாடத்திட்டத்துல படிக்கும், அதுக்கு நான் நுழைவும் கிடையாது இளவும் கிடையாது, மதிப்பெண் 1176, தங்கச்சி போடா மருத்துவ வழியில படுறா வாடா, நான் சம்பளம் கொடுத்துக்கிறேன், ஏன் ஆத்தால பண்ணுதான் ஊசி போட்டு காப்பாத்தனா போதும், ஆந்திராவுக்கு வேணாம், எடுக்காத வேலைக்கு பாரு, நீயே பாரு, நீட்ல எழுதி வந்தவனா இல்ல, ஏன் என் கல்வி முறையில படித்து வந்தவனா சிறந்த மருத்துவன் என்பதை நீ பாப்பு பொறுத்திருந்து பாரு, அப்புறம் நீ என்ன பண்ணுவ, தமிழ்நாட்டுக்கு வருவ. ராவல் பிண்டின்னு ஒரு இடத்துல முகமது தல்கா சகாவத்துன்னு ஒரு பையன், முகமது தல்கா சகாவத்தன், அவன் சோய் பக்தருடைய ஊருது, அந்த பையனுக்கு கண் பார்வை இல்ல, பாகிஸ்தான், இந்தியாவில எத்தனை மாநிலம், அவன் எந்த மாநிலத்திற்கும் மருத்துவத்துக்கு அழைச்சிட்டு போல, எங்க வந்தான், தமிழ்நாட்டுக்கு வந்தான், தமிழ்நாட்டுக்கு வந்து 2 பையனுக்கு மாற்று கண்ணை பொருத்தி கொண்டு போனான், இது நல்ல விலையும் கொள்ளணும். அப்ப எங்கள் மருத்துவத்துல வந்து எங்களுக்கு தரம் குறைவுன்னு நாங்க சொல்லல, என் தம்பி ஜெகதீசன் கேட்டது, எதை இந்த நாடு தரமா வச்சிருக்கு, இந்த மருத்துவத்தை தரத்தை உயர்த்தது, ஏன் உயர்த்தது, மருத்துவம் தவிர மற்ற கல்வி எல்லாம் தரமா இருக்க, தரமா இருக்க, சாலை தரமா இருக்க, குடிநீர் தரமா இருக்க, அரசு நடத்துற வானூர்தி தரமா இருக்க, கட்ட வண்டியில கூட ஏறதுக்கு எங்க ஆத்தால போய் விரும்பி போறான், அந்த அரசு நடத்துற விமானத்துல ஏறமாட்டேன், அரசு நடத்துற விடுதி, அரசு நடத்துற போக்குவரத்து சொல்லுங்க, அரசு நடத்துற போக்குவரத்து, அரசு நடத்துற விடுதியில் தங்குறானா, அரசு உணவகத்துல நான் சாப்பிடறேன்னா, யாரு, ஒரு வய போறது, ஏன், எதுவுமே தரமா இல்ல, உணவு தரமா இல்ல, மருந்து தரமா இல்ல, மாத்திரை தரமா இல்ல, என்னமோ இந்த மருத்துவ படிப்புல மட்டும் தரத்தை உயர்த்துறாரு. அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்களும் தம்பி தம்பிகளும் விளங்கிக் கொள்ளணும், இது திட்டமிட்டு செய்யப்படுகிற சதி சூழ்ச்சி, இது பொறியியல் தேர்வுக்கு வரும், நீதிபதி தேர்வுக்கு வரும், நம்ம எவனும் இனி நீதியரசராக முடியாது, இந்த தலைமுறையில் இருக்கிறவர்களை தவிர இனி எவரும் மருத்துவம் படித்து மருத்துவராக முடியாது, இந்த துயரங்களை துடைத்தெறிய இருக்கிற கடைசி வாய்ப்பு நமக்கான அதிகாரம், அண்ணல் அம்பேத்கர் சொல்ற புரட்சி மொழியை மனதில் பதியுங்கள்,
அதிகாரம் மிக வலிமையானது. ஐயா எடப்பாடி ஐயா ஓபிஎஸ் இருக்கிற எடுபடி அதிகாரங்கள் அல்ல, எடுபடி அதிகாரங்கள் அல்ல, எதேச்சாரத்தை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் மிகுந்த தமிழ் தேசிய அதிகாரம். அதை புரிஞ்சுக்கணும். தமிழர்களின் தன்னாட்சி உரிமையை நிலைநாட்டக்கூடிய வலிமை மிக்க அதிகாரம். எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு ஒருமைப்பாட்டை கட்டி காப்பாத்தி அடிமையாக வாழணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம் உயிர் உன்னதமானதுதான், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எமது இனத்தின் பெருமை. அந்த அடிப்படையில் தான் நமது இளம் தளிர்கள் நம் தம்பி தங்கிகள் உயிர் தியாகம் செய்தது. தன் தம்பி முத்துக்குமார், தங்கை செங்கொடி, தம்பி அப்துல் ரவு, தம்பி விக்னேஷ், தங்கை அனிதா போன்றவர்கள் இன்னுயிரை இருந்ததெல்லாம் இனத்தை உரிமைக்காக. காரணம், அனிதா உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட அவளுடைய உயிர் இழப்பு, தனிப்பட்ட அவருடைய குடும்பத்தாருக்கான இழப்பு. ஆனால் அவள் உரிமையை இழப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் உரிமை இழப்பு. அதனால்தான் அவள் தன்னுயிரை இழந்தாலும் என் இன உரிமையை காக்க வேண்டும் என்பதற்காக இன்னுயிரை இழந்திருக்கிறார். இதை பதிப்பாசத்துக்குரிய தம்பி தங்கைகள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அவள் சொன்னது போல மருத்துவம் இல்லை என்றால் போகட்டும், அவள் இந்திய ஆட்சி பணிக்கு பிடித்திருக்கலாம், அல்லது வேறு பொறியாளராயிருக்கலாம், அல்லது கணக்காளராயிருக்கலாம். அவள் விரும்பிய ஒரு வேளாண் துறையில் படித்து, வேளாண்மை கல்வியில் படித்து ஒரு விவசாய பயிரும் விவசாயியா வந்திருக்கலாம், அதிகாரியா வந்திருக்கலாம். ஆனால் அவள் இதையெல்லாம் படித்து நாம் வாழ்வதை விட இழந்த உரிமைக்காக உயிரை இழந்து எண்ணற்ற தம்பி தங்கைகளை உசிப்பி விடுவது மேலானது என்று அவர் உயிர்த்து அளித்தேன். நான் படித்தேன் தம்பி தங்கைகளே, புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சரிதனாக கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு என்று. அப்படி காய்ந்து சருகுகளாக நம் காலடிக்கு கீழே கிடக்கிற அந்த புரட்சியை பத்தரைத்த தீக்குச்சிகளில் தம்பி ரவுப்பும் முத்துக்குமாரும் செங்கொடியும் விக்னேஷும் அந்த வரிசையிலே புரட்சி தீக்குச்சியாக நம் தங்கை அனிதாவும் இணைந்திருக்கிறார். தமிழர்கள் தொடர்ச்சியாக உயிரை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், கொடுக்க முடியாத அளவுக்கு உயிரை கொடுத்து விட்டோம். அடைவதற்கு உரிமை இலக்கும் தான் இருக்கிறது. லட்சிய வெறிகொண்ட இளைய தலைமுறை பிள்ளைகள் இணைந்து மாற்றத்திற்கான மாபெரும் புரட்சிகர அரசியலுக்கு தயாராகுங்கள். இதை விட்டால் வேறு வழி கிடையாது. நீங்கள் தங்கையின் சாவில் உறுதியேற்கணும். நம் உரிமையை சாகடித்தவர்களை சாகடிக்கிற வரை நாங்கள் ஓயமாட்டோம், உறங்க மாட்டோம் என்று உறுதியேற்கிறதான் இந்த அன்பு தங்கைக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். அவள் கனவு என் தங்கையை மருத்துவராக்க முடியவில்லை, அவள் போல இனி பல்லாயிரக்கணக்கான தங்கைகளை தம்பிகளை மருத்துவராக்கி இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வைக்க வேண்டியது நமது கடமை. எங்கள் கல்வி எங்கள் மக்களுக்கானது, மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. இந்த அடிப்படையில் தங்கை அனிதா சுமந்திருந்த அந்த கனவை தமிழர் தாய் நிலத்தில் நிறைவேற்றுவோம், அதற்காக உறுதியேற்போம். என் அன்பு தங்கை அனிதாவிற்கு என் புரட்சிகர வீர வணக்கம், நன்றி. நாம் தமிழ்